தொட்டி பாலம் பார்க்க போயிட்டு இருக்கோம். தொட்டி பாலம் இருக்கான், பார்க்க போறோம். பாட்டு குளிச்சுட்டு எத்தனை கிலோமீட்டர் நடந்து போன? ஒரு அரை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நடந்து பார்த்தாதான் தெரியும். போய் நடப்போம். பைக்கில் போனால் ஜாலியாக இருக்கும். இதுதான் பைக்கில் வரேனே, காரை எடுத்துகிட்டு ஒரு மூணு நடந்து போயிட்டு. அழகாக தெரியுது, கேமரால தான் தெரியல. இப்போ மறைஞ்சிருச்சு, மரம் வந்தாலும் மறைஞ்சிருச்சு. தொட்டி பாலம் ஃபுல்லாகவே இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் தாங்க பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க வரோம். எப்படி இருக்குது என்ன, இப்படி தண்ணியெலாம் போகுதுன்னு பார்க்கலாம். அப்படியே குளிச்சுட்டு ஜாலியாக ஒரு ஆட்டம் போட்டுடலாம். இந்த ஃபால்ஸ் ஒன்று தெரியுது. சின்ன ரோடுங்க, ஒத்தடி பாதை மாதிரி போயிட்டுருக்கு. அதுதான் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் வேற காரில் வேணால் போக சொன்னாங்க. காரில் போகிறதுக்கு வழிய பாரு. ஆ, காலையில் வேணால் போகலாம், கார்லாம் போக முடியாது. தொட்டிப்பாளம் பக்கம் போயிட்டுருக்கோம். நடக்க நடக்க நடந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டோங்க நடந்து. பைக்கில் வந்தால் அப்படியே ஆஃப் ரோடு பண்ணுற மாதிரி வந்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம். காரில் வந்துட்டாங்க, கார் உள்ளே வர முடியல. இன்னும் பார்க்க முடியல தொட்டி பாலம். அங்கே ஒரு ஃபால்ஸ் மேலே போகுது, அங்கே ஒரு வீடு இருக்குது. பயங்கரமாக எப்படி அங்கே போனாங்க இப்படி ரெட்டராங்க தெரியல. அங்கே ஒரு இது இருக்குது, தொட்டி பாலம் பார்க்க போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன. குளிச்சுட்டு ஒரு ஆட்டம் போட்டுடலாம். தொட்டி பாலம் ரீச் ஆயாச்சுங்க. அப்படியே கரெக்டாக ஒரு ஒன்று ஒரு கிலோமீட்டருக்கு மேலே தான் வந்துச்சு நடந்து வர. லைட்டாக தெரியுது, கீழே தெரியுதான்னு தெரியல. யாருமே இல்லை இந்த தொட்டி படத்தில், நம்ம மட்டும் நாலு பேர் மட்டும் தான் வந்திருக்கோம். ஃப்ரீயாக ஜாலியாக குளிச்சுட்டு போயிட்டே இருந்தேன். நம்ம ஊரில் தான் ஆட்டம் சவுண்டு எல்லாம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாலம். இந்த தெரியுது பாருங்க, கீழே தெரியல, இனிமே தெரியும். வந்துருச்சு தண்ணி தானே? ஆமாம், ரொம்ப கம்மியாக போகுது. ஏன் தொட்டி பாலம் கம்பத்துலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டருங்க இந்த தொட்டி பாலம் வந்து. செமையாக இருக்கு. இதான் தொட்டி பாலம். அங்கே போறியா? அங்கெல்லாம் போனால் முடியாது, கதை முடிஞ்சிடும். இப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமான எண்ணெய். எப்படி பாலம் கட்டி எப்படி பண்ணியிருக்காங்க பாரு. இந்த கட்டிலையும் நடந்து போகிறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க, ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஏன்னா ஹைட்டாக இருக்குது, கீழே சரியான பள்ளம். பயங்கரமான வியூங்க, சூப்பராக இருக்குது பாருங்க. ரொம்ப நாளாக ஏறும் வீடியோவாக பார்த்துட்டு இருந்தோம், இப்போ நமக்கே வீடியோ எடுக்கிற மாதிரி எனக்கு வந்துச்சு. இயற்கையை ரசிக்க ரசிக்க ரசிச்சுட்டே இருக்கலாம் போல். அப்படி இருக்குங்க, அது இந்த மாதிரி பாலம் பார்த்துருக்கே மாட்டோம். ஏரியா பாலத்துக்கு கீழே தான் தண்ணி போவோம், இங்கே பாலத்துக்கு மேலே பாலத்துக்குள்ளே தண்ணி போகுது. அப்படி இருக்குது. இப்போ இருக்க ஃபால்ஸ்லேருந்து டைரெக்டாக இங்கே தொட்டி பாலத்துக்கு தான் தண்ணி வருது. இந்த பாலத்துக்கு கரெக்டாக சேருது. இது கீழேயும் தண்ணி கரெக்டாக கீழே லேண்டாகி போயிட்டுருக்கு. பயங்கரமான சில்லுன்ட்ருக்கான், நம்ம பிள்ளைக்கு ஆரம்பிக்கல, நம்ம பயப்பு வந்து குளிச்சுட்ருக்கு. நம்ம வந்த டயத்தில் மழை வேற பயங்கரமாக வந்துட்டுருக்கு. இது தெரியல, தெரியுதான்னு தெரில, நல்ல மழை வருது. அது ஒரு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு மலையிலே உட்காந்துருக்கேன். இப்படி
குட்டிப்பாளையத்துல குளிச்சாச்சுங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. பயங்கரமான இதா இருக்கு. புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. பயங்கரமா இருக்கு. ஆட்டம் போடுறாங்க. சரியான தண்ணி கொஞ்சம் இந்த டைம்ல வந்து கம்மியா தான் போதான். கேட்டேன் ஐயாட்ட கம்மியா தான் போயிட்டு இருக்கு. இப்படி செம ஜில்லுன்னு இருக்கு. செமையா இருக்குங்க. மூலிகை தண்ணின்னு சொல்றாங்க. அப்படிதான் நமக்கு தெரியல. மொத்தம் மூலிகை தண்ணி தான் மலையிலிருந்து வரனால. குட்டிப்பாளை மாத்திருந்தோம். சரியான மழை. மழையில நின்று எல்லாம் ஜாலியாக இருக்கிறாங்க. லாக் பண்ணிக்கலாம் தோணுச்சு. அப்படியே வீடு பண்ணி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எல்லாம் ஓடிடுச்சு மழை வந்தோடனே. மழை வந்து பார்த்து எடுத்துட்டு இருக்கோம். பயங்கரமா இருக்கு. சம மழைங்க. திடீர் திடீர்னு மழை வர திடீர்னு மழை வர மாட்டேது. கிளைமேட் வேற லெவலு. சூப்பரா இருக்கு. குட்டிப்பாளை